பிரசன்ன ரணதுங்க இப்போது அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு குற்றவாளி அமைச்சராக இருக்கிறார். நிலம் ஒன்று தொடர்பில் இடம்பெற்ற பேரம் பேசுதலில் தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி அவரிடமிருந்து கப்பம் பெற்றதற்காக இந்த வாரம் நீதிமன்றம் இவருக்கு 5 வருடங்களுக்கு ஒத்துவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து அபராதமும் விதித்தும் தீர்ப்பளித்தது உங்கள் அனைவருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக இருக்கிறது. அதே சமயம் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச மற்றும் பெண்டோரா பேப்பர்ஸ் புகழ் திருக்குமார் நடேசன் ஆகியோர் மல்வானையில் உள்ள உரிமையற்ற வீடு தொடர்பிலான ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவமும் இந்த வாரத்தில் நடைபெற்றது. அதே வாரத்தில் தான் பிரசன்ன ரணதுங்கவுக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்துக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற பிரசன்ன ரணதுங்கவுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு அவரை ஒரு குற்றவாளியாகவும் ஊழல்வாதியாகவும் காட்டுகிறது. ஆனால் அதே பிரசன்ன ரணதுங்க தற்போது அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் நிறைவேற்று அதிகாரத்தை காட்டுகிறது. ஊழல்வாதிகளை அதிகார பதவியிலிருந்து அகற்றி நாட்டின் நிர்வாக அமைப்பை சீர்திருத்த வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடும் மக்களின் கோரிக்கைக்கு இந்த 2 தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும். ஆனால் பிரசன்ன ரணதுங்கவுக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பின் மூலம் ராஜபக்ச விக்ரமசிங்க ஆட்சியானது பொதுமக்களின் கருத்தை கேலிக்கூத்தாக்கி இதே நபர்களால் உருவாக்கப்பட்ட நெருக்கடியால் நாடு அவதிப்படுகின்ற போது அனைத்து வகையான மோசடி செய்பவர்களுக்கும் ஊழல் செய்பவர்களுக்கும் பணம் சம்பாதிப்பவர்களுக்கும் பச்சை கொடி காட்டுகிறது என்று கூறலாம். தண்டனை பெற்ற அமைச்சரவை அமைச்சராக இருக்கின்ற பிரசன்ன ரணதுங்க ராஜினாமா செய்ய இயலாது என்றால் குறைந்தபட்சம் இவரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அவ்வாறு செய்ய மறுப்பதன் மூலம் அவரின் குற்றத்தை இவர்கள் அங்கீகரித்துள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நிர்வாகத்தின் கீழ் இத்தகைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர்கள் கொண்டாடப்பட்டு வெகுமதி அளிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் தெளிவாக தெரிகிறது. இலங்கை எதிர்கொண்டுள்ள இந்த இக்கட்டான பொருளாதார நெருக்கடியில் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட ராஜபக்ச மற்றும் விக்ரமசிங்க அரசாங்கமானது, இந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த உறுதிமொழி இருக்கிறது, இந்த நாட்டை இப்போது இருக்கின்ற இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து ஒரு நிலையான ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். ஆனால் இப்படியான சம்பவங்களை பார்க்கின்ற போது இலங்கையை இன்று இருப்பதை விட ஒரு மோசமான சூழ்நிலையில் தள்ளும் ஒரு மாயை என்பதற்கு இது மற்றொரு சான்றாகும்.